ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 59 ரூபாய் நஷ்டத்தில் போகுது, ஒரு நாளைக்கு 89 கோடி நாங்கள் வந்து வட்டி கட்டுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரில் டவுன் பண்ணி ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இட் இஸ் ஆல் நோன், தெரியாத விஷயம் கிடையாதுன்றீங்க. ஆனால் உண்மை நிலவரமே அதானா, அப்படிதான் இருக்குதா? இதுலேருந்து சமூக ஊடகங்கள் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்க என் தலையில் என் குடும்பம் தலையில் ஏன் 2,63,000 ரூபாய் கடன் வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷன். முன்னறிவிப்பாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் நம்ம கிட்ட நம்ம மனசளவில் தயார் பண்ணிட்டாரு. பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி எங்க போச்சுன்னே தெரியலன்றாரு. எங்கேயாவது கரப்ஷன்ல எங்கேயாவது காணாமல் போயிருக்கா? நிர்வாக திறமையின்மை, மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னால, ப்ராஜெக்ட் டிலேஸ்னால காசு போயிருக்கா? அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இது கிணத்த காணுன்ற கதையா தான் இருக்கு. இது மோசமான ஒரு நிதி நிலைமையில நீங்க வந்து நிர்வாகத்தை கையில் எடுக்கிறீங்க. கையில் எடுத்துட்டு நான் 5 வருஷத்தை சரி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க. வாட் இஸ் த வேஸ் அண்ட் மீன்ஸ்? உங்களுடைய கடன் திருப்பி கொடுக்கும் அந்த அந்த தரம், அந்த தரமும் வந்து மார்க்கெட்ல இறங்கி போச்சு. நோ ஒன் இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ. அப்புறம் கலைஞரின் வீடு கட்டுற திட்டம்னு அவர் ஒரு மானியம் கொடுத்தாரு, 75,000 ரூபாய் மானியம் கொடுத்தாரு ஒரு வீட்டுக்கு. அம்மையார் ஜெயலலிதா வந்து நான் 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இவர் கொஞ்சம் ஏற்றினோடனே நான் 1,80,000 கொடுக்குறேன் அப்படின்னாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு நிறைய வீணடிச்சு தான் உள்ளாட்சி தேர்தல் நம்ம நேரத்துக்கு நடத்துறதுனால 2,790 கோடி நஷ்டம். உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனதே திமுக தான். ஏன் போனாங்கன்னு தெரியல. இப்போ வந்து திரும்ப அதனால் நஷ்டம் அப்படிங்கிறாரு. 89 கோடி ஒரு நாளைக்கு வட்டி கட்டுறோங்கிறீங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து தானே, நம்ம ரெண்டு பேர் வாங்கின கடனுக்கும் சேர்த்து தானே கட்டியிருக்காங்க. இங்கே வட்டி கட்டுறதுக்கே கடன் கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா? தேசம் தெரியல. 33,000 கோடி கிட்டத்தட்ட வட்டி கட்டுறோம். இவர் கண்டிப்பாகவே வந்து விலை ஏற்றப்படும். போக்குவரத்துக்கு உண்டான அந்த பஸ் ஃபயரோ இல்லை அந்த போக்குவரத்து துறைக்கான அந்த சார்ஜஸ் அது வந்து விலை ஏறும். அதுக்கப்புறம் மின்சாரத்துடைய விலை ஏறும். ப்ராப்பர்ட்டி அண்ட் மோட்டர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் ஏறும். நீங்கள் நிர்வாகிகளாக போடுறது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போடுறீங்க. தே ஆர் நாட் குவாலிஃபைட் டு ரன் அ பிஸ்னஸ். அவர்கள் தேசத்தை அவங்க தேர் ஒன்லி குவாலிஃபைட் டு ரன் அ கண்ட்ரி, நாட் அ பிஸ்னஸ். தனிப்பட்ட முறையில் பிடிஆர் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு வெங்கட் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு வெங்கட் சார். வணக்கம் மகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், அருமையா இருக்கோம் சார். பொருளாதார ஆய்வாளராக எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகம் நீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில ஊடக பிரிவு பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து பயணித்திருந்தீங்க. ஆனால் பொதுவாக இந்த பொருளாதார ரீதியாக பல விஷயங்களை பேசக்கூடிய தரவுகள்ல வந்து உங்களை வந்து கட்சி ரீதியாக பலர் பார்க்க மாட்டாங்க, பொதுவாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப இயல்பாகவும் எளிய மக்களுக்கு புரியற மாதிரியும் நீங்க பேசக்கூடியவர். அப்படிதான் எங்களுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியின் முகமாக ஊடகங்கள்ல பேச போறீங்க. ஒரு பொருளாதார ஆலோசகராகவே சொல்லுங்க, நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கை, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரையில என்ன சொல்ல விரும்புறாரு திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்? தமிழ்நாட்டினுடைய கடன் 5.5 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 1 கிலோமீட்டர் பஸ் ஓடுனா 59 ரூபா நஷ்டம்னு சொல்றாரு. எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு ரொம்ப எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா நம்ம 13ஆம் தேதி என்ன பட்ஜெட்டை எதிர்பார்க்க முடியும்? நேத்துக்கு கொடுத்த அந்த டேட்டாஸ் என்ன சொல்ல விரும்புறாங்க திமுக? மகேஷ், நேத்து கொடுத்த வெள்ளை அறிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான். இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து தெளிவா வந்து அதை இன்னும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. நிதியமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து தெளிவாக வந்து இது இப்போ 5,70,000 கோடி கடன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து மொத்த குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுத்து அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை ஒரு டிவைட் பண்ணி அதை வகுத்து அதை வந்து ஒரு குடும்பத்துக்கு இத்தனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி போக்குவரத்து துறையில் மொத்த நஷ்டம் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது.
இப்போ அது எத்தனை கிலோமீட்டரேஜ் ஓடி இருக்குங்கிறத கணக்கு பண்ணி ஒரு கிலோமீட்டர் ஓடினா இத்தனை ரூபா நமக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டப்படுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இட் இஸ் கால்டு டேட்டா ட்ரில் டவுன் பேர். எக்கனாமிக் டேட்டா ஏற்கனவே இருக்கு அரசாங்கத்துடைய வெப்சைட் குள்ள போனீங்கன்னா யூ கேன் கெட் தட் எக்கனாமிக் டேட்டா. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த எக்கனாமிக் டேட்டாவை இந்த பட்ஜெட் அண்ட் ஃபிஸ்கல் டேட்டாவை எடுத்து ட்ரில் டவுன் பண்ணிருக்கிறாரு. ட்ரில் டவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அதை வந்து பெர் ஃபேமிலி பெர் டே பெர் கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து ட்ரில் டவுன் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது அவர் சொன்னது எதுவுமே புது கணக்கோ இல்லை வந்து எங்கேருந்தோ வந்ததெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல் நோன் ஃபேக்ட்ஸ். இதை வந்து ட்ரில் டவுன் பண்ணுறது வந்து எக்கானாமிஸ்டுக்கு வந்து பொருளாதார ஆய்வாளர்கள் பொருளாதார நிபுணர்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஆனால் அவங்களுக்கும் ஏற்கனவே இதெல்லாம் தெரியும். பட் இதை பொதுமக்கள்கிட்ட அப்படி ஓப்பனாக வச்சிருக்கிறாரு. அதுதான் ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவர் பொதுமக்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து உங்கள் ஒரு குடும்பத்துக்கு 263,976 ரூபா கடனில் இருக்கும், ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 59 ரூபா நஷ்டத்தில் போகுது, ஒரு நாளைக்கு 89 கோடி நாங்கள் வந்து வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் சொல்லி அவர் வந்து என்னென்னா அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரில் டவுன் பண்ணி ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இட் இஸ் ஆல் நோன், எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. தெரியாத விஷயம் கிடையாதுன்றீங்க, ஆனால் உண்மை நிலவரமே அதானா? அப்படிதான் இருக்குதா? அப்படிதான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அவர் டேட்டாவை வேற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இருக்கிற டேட்டாவை வேற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். நமக்கு தெரியாதா 570,000 கோடி கடன்கிறது தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது இந்த வெள்ளை அறிக்கை வரதுக்கு முன்னாடி தெரியாதா? அதை வந்து வேற ஃபார்மேட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு குடும்பத்துக்கு இத்தனை கடன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவுதான். பட் அது தட் வாஸ் அ குட் அனாலிசிஸ். அந்த டேட்டா அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஒரு சிம்பிளிஃபைடாக வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த அந்த அனாலிசிஸ்னால பாமரனுக்கும் சாதாரண எளிய மக்கள், இப்போது நம்மளை மாதிரி மக்கள், ஓட்டு போட்டவங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா? அவங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த டேட்டா வச்சு? வாட் இஸ் த யூசபிலிட்டி ஆஃப் த டேட்டா? நேற்று அவர் இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு, அதை யூஸ் எங்கே யூஸ் ஆகும்? அது எங்கே யூஸ் ஆகும்னா கொஞ்சம் நேற்றுலேருந்து சமூக ஊடகங்கள் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கே என் தலையில் என் குடும்பம் தலையில் ஏன் 263,000 ரூபா கடன் வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷனும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் கேட்டேன்னா, இலவசம் கேட்டேன்னா அவங்க ஆளாளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களா கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டோம், அவங்களா 2,000 ரூபா கொடுத்தாங்க 1,000 ரூபா கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது இது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த அறிக்கை. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை அறிக்கை என்பது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸை வந்து ஒரு 90% கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு 10% கவரேஜாவது இருக்கணும். அது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுவும் பிடிஆர் மாதிரி ஒரு ஒரு பொருளாதாரம் நன்கு அறிந்தவர் அந்த 10%ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இதுக்கு நாங்கள் முறைப்படுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் சொல்யூஷன் இல்லை. எஸ் சொல்யூஷன் இல்லை, அந்த சொல்யூஷன் இருக்குங்கிறத நானே ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அவர் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன், பண்ணலை. ஒருவேளை இந்த பட்ஜெட்டில் இருக்குமா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் இந்த வெள்ளை அறிக்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லிட்டார்னா, நாங்கள் ஏற்கனவே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், ஓன ஆட்சியில் இவ்வளோ கஷ்டம் எங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் இன்னும் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே அவர் என்ன பண்ணிட்டாரு, உஷாராக கையில் தூக்கி கொடுத்துட்டாரு. இது பாருங்கள், போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது, அது வந்து நாங்கள் அந்த ஃபேர்ஸை முறைப்படுத்தலை. நம்மகிட்ட இருக்கிற கேள்வி என்ன, போக்குவரத்து துறை தான் சரியாக ஓடலைல்ல, எதுக்கு நீங்கள் வந்து இலவச போக்குவரத்து மகளிர் கொடுத்தீங்க, ரைட்டா? அந்த மாதிரி 2-3 முரண்கள் இருக்குது, அது நம்ம பேசுவோம். ஸோ அவர் என்ன சொன்ன இந்த வெள்ளரிக்கை மூலமாக அவர் என்ன சொல்ல வரார்னா, நம்ம ஏற்கனவே ரொம்ப அதிபயங்கரமான கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் பெரிய அளவில் எங்கள் திட்டங்கள்லாம் நாங்கள் இது பண்ணுவோம்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. பட் வாங்க மாட்டோம் எங்களுடைய வாக்குறுதி சொன்னாங்க, பின் வாங்க மாட்டோம்ன்றாரு. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். உடனே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது நாங்கள் ஒரு வாக்குறுதி கூட நாங்கள் பின் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த மகளிருக்கு உண்டான அந்த உரிமை தொகை சொல்லியிருந்தார் இல்லையா, 1,000 ரூபா. அவருடைய கணக்குப்படி பார்த்தாலே 15,000 கோடி ஆண்டுக்கு ஆண்டு செலவாகுது, 15-20,000 கோடி கிட்டத்தட்ட செலவாகுது. அரிசி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் 1,000 ரூபா கொடுத்தா கூட அந்த 20,000 கோடிக்கு ப்ரொவிஷன் எங்கே இருக்குது? இவங்க பண்ணியிருந்ததுடைய மொத்த, இவங்க ப்ராமிஸ் பண்ணதுடைய மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 49,275 கோடி ஆண்டுக்கு ஆண்டு எடுத்து வைக்கணும். இதை தவிர கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் 30,000 கோடி பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து டீசலினேஷன் பிளான்ட்லாம் கடலோர மாவட்டங்களில் கடல் நீரை சுத்திகரிக்கும் ஆலைகள் போடுவோம், 14 டிஸ்ட்ரிக்டில் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த செலவுகள்லாம் இருக்குது. அப்புறம் ஏரி குளம் புனரமைப்பு, அப்புறம் இந்த மசூதி சர்ச் புனரமைப்பு, அதுக்கப்புறம் கோவில்கள் புனரமைப்பு, அது இது ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. அதுவே ஒரு 30,000 கோடி பக்கம், 29,600 கோடி வருது. எங்க இருக்குது காசு? அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆக போகுதுங்கிறது 13ஆம் தேதி தான் தெரியும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும்
வாஸ் எ குட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபேக்ட் விதவுட் சொல்யூஷன். சொல்யூஷன் இல்லை, டேட்டா ட்ரில் டவுன் பண்ணியிருக்காரு, டேட்டா நல்ல ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி ட்ரில் டவுன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ஒரு புது ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காரு, பழைய டேட்டா தான். முன்னறிவிப்பாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் நம்ம கிட்ட நம்ம மனசளவுல தயார் பண்ணிட்டாரு. பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க 13ஆம் தேதி, அவ்வளவுதான் சார். இந்த கடைசி 10 வருடம் பொறுத்தவரையில் கடைசி 4 ஆண்டுகள் பெரிய அளவுக்கு சொல்றாரு. இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலங்கள்ல தான் வந்து பெயர் சொல்லாம தான் சொல்றாரு, யாருடைய பெயரும் குறிப்பிடாம ஒரு வருஷத்தை மட்டும்தான் சொல்றாரு அவரு. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கூட சரியா இருந்ததுன்னு கூட சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு, அதையும் நம்ம நோட் பண்ணுவோம். அது சரியா இருந்துச்சு, அதற்கு பின்னாடி இங்க இந்த மாதிரி சிக்கல் நடந்திருக்காங்க. முதல் போட்டிருக்காங்க, ஆனா வருவாயே இல்ல, ரெவென்யூவே சுத்தமா கிடையாது அரசாங்கத்துக்கு அப்படின்றாரு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி எங்க போச்சுன்னே தெரியலன்றாரு. இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க, பொருளாதார ஒரு ஆய்வாளரா? இல்ல, அவர் இந்த 1 லட்சம் கோடி எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு தேர்ந்த எக்கனாமிஸ்ட், 2,18,000 கோடி தான் வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானமே, அரசாங்க வருமானம் பட்ஜெட்ல படி பாத்தீங்கன்னா 2,18,000 கோடி தான். அதுல 1 லட்சம் கோடி வந்து காணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கிணத்த காணும்ன்ற கதையா தான் இருக்கு. இது பாதிக்கு பாதி சொல்றாரு அவர் காணும் அப்படின்னு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காணும்னு சொல்லல, அவர் என்ன அதை கரெக்டா நம்ம இன்டர்பிரேட்டும் பண்ணணும், அவர் எக்ஸாக்டா காணும்னு சொல்லல, பட் நிர்வாக சீர்கேடு முறையாக செலவிடாததால் 1 லட்சம் கோடி வரைக்கும் வீண் பண்ணப்பட்டிருக்கு, எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாரு, அப்படி சொல்றாரு. அப்போ அந்த 1 லட்சம் கோடியை வந்து இவங்க வீண் பண்ற அளவுக்குன்னா எங்க வீண் பண்ணிருக்காங்க, அதை சொல்லணும். தேவையற்ற நிலையில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்றாரு அவரு. அப்ப எங்க தேவையில்லாத நிலை, எங்கேயாவது ப்ராஜெக்ட் இல்லையாச்சா? ஒருவேளை 10 கோடியில முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் 50 கோடியில முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பியூரோகிரசி, அப்ப அந்த 40 கோடி எதனால எக்ஸ்ட்ரா செலவாச்சு? பியூரோகிரசி, ரெட்டேபிசம், இதனால டிலே ஆயிருக்கு அப்படின்னா, அங்க ஒரு 40 கோடி அங்க போயிருச்சுங்க. இவங்க எல்லாம் ஒழுங்கா நேரத்துக்கு கையெழுத்து போடல, நேரத்துக்கு மினிஸ்டர் சாங்ஷன் கொடுக்கல, அங்க பிடபிள்யூடி எக்ஸிக்யூட் பண்ணல, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற டேட்டா ஸ்டாட்டிக் டேட்டாவை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு இத்தனை, ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனைன்னு சொல்லக்கூடியவர் இந்த 1 லட்சம் கோடியை காணும்னு சொல்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும், எங்கே போச்சு அந்த 1 லட்சம் கோடின்னு. அதை கொடுக்கல, அதை நம்ம கேட்க தானே செய்வோம். சில ஊக்கப்படுத்தும் சில வார்த்தைகளும் சொல்றாரு. நான் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையானவன், ஆனா எனக்கே அச்சப்படுற நிலைமைக்கு இப்ப இருக்குது. என்னுடைய நானே என்னாலேயே திக்குமுக்காடுற விஷயத்துல இந்த இந்த விஷயத்தையெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றத நீங்க எப்படி பாருங்க? இல்ல, இது வந்து எல்லாருக்கும் வந்து பாருங்களேன், பட்ஜெட் அண்ட் நிதி நிலைமை பிளாக் அண்ட் ஒயிட்ல அவைலபிளா இருக்கு. இதை வந்து நான் திடீர்னு உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, 1 லட்சம் கோடி வந்து எக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்குன்னா, அப்ப ரீ ஆடிட் பண்ணிருக்காங்களா? கம்ப்ளீட்டா ரீ ஆடிட் பண்ணிருக்காங்களா? ரீ ஆடிட் பண்ணா உங்களுக்கு தகவல்கள் இருந்திருக்கணுமே, எங்க போயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணுமே. சரி, அந்த 1 லட்சம் கோடி போயிருச்சு, அதை ரெக்கவர் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்றாரா? அதுக்குண்டா அதுக்கும் சொல்யூஷன் இல்லை. காணும்னு சொல்றாரே தவிர, அந்த காணாம போன காசை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆனா கான்பிடென்டானவே, ஆனா வந்து எனக்கு வந்து எனக்கே வந்து கொஞ்சம் நிலதடுமாறுற அளவுக்கு நிலைமைகள் உள்ள இருக்கு அப்படின்னா, அது அவ்வளவு ஏற்புடையதாக எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அவுட் இந்த, நீங்க ரகசிய பட்ஜெட்னு ஒன்று கிடையவே கிடையாது. வெளியே இருக்கிறது தான் அங்கே உள்ள இருக்க போகுது. வெளியே நம்ம பொதுமக்களாகிய நாம் என்ன பார்க்கிறோமோ அதுதான் அங்கே இருக்கும். ரகசியமாக பேப்பர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அதில் இருக்கிற நீங்கள் அனெக்ஷர்ஸ், அப்பெண்டிக்ஸ், இதை எந்த எடுத்து பார்த்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும், இதை ஃபேராக எடுத்துக்க முடியும். இன்ஃபேக்ட் அதை ஒரு எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, தேர்தல் நேரத்திலேயே அதை முன் வச்சு இந்த மாதிரி பாருங்க 1 லட்சம் கோடிக்கு இதை காணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மக்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. ஓ, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு, இவ்வளவு இது நடந்திருக்கு போல இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இவர்கள் சக்திக்கு மீறி தான் வந்து இவங்க ப்ராமிசஸ் கொடுக்க போறாங்க, பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஆல் அவுட் இன் தி ஓபன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அது நினைச்சதை விட மோசமா இருக்குன்றாரு. நாங்க எது நினைச்சோமோ அதை விட மோசமா இருக்குங்க அப்படின்றாரு. அது எப்படி நினைச்சது ஒண்ணு மோசமா இருக்குங்கிறது ஒண்ணு இருக்க முடியும்? எல்லாமே இட் இஸ் அவுட் இன் தி ஓபன். நான் அதை சொல்ல வரேன், நீங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் அவுட் இன் தி ஓபன். நீங்க வந்து ஏன் வந்து இது பண்றீங்க? ஒய் டு யூ வாண்ட் டு ப்ரிவென்ட் தட்? அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லக்கூடியது வந்து எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. சரி, நீங்க அப்படி எதிர்பார்க்காதது என்ன உள்ள இருந்துட்டு இந்த 1 லட்சம் கோடி காணுன்றீங்க? இந்த 1 லட்சம் கோடி காணாம போனாலும் உள்ளுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கும். இல்ல எங்கேயாவது கரப்ஷன்ல எங்கேயாவது காணாமல் போயிருக்கா? கரப்ஷன்ல காணாமல் போயிருந்ததுன்னா நீங்க அதை ரூட் பண்ணி எடுக்கலாம். இல்ல நிர்வாக திறமையின்மை, மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னால, ப்ராஜெக்ட் டிலேஸ்னால காசு போயிருக்கா? அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் இது பாருங்க, இது வந்து ஒழுங்கா டைமுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாதனால நம்ம பெனால்டி கட்டியிருக்கோம், எக்ஸ்ட்ரா வட்டி கட்டியிருக்கோம் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி இந்த 1 லட்சம் கோடி, இல்லை நான் 80,000 கோடி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேங்க, 80,000 கோடி இங்க எங்கெல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கு, ஒரு 20,000 கோடி கணக்கு தெரியல அப்படின்னா அது கிளீனா கரப்ஷன் தான். இது பல வகைகள் இருக்கு, நீங்க ரெக்கவரி பண்ணணும்னா பண்ண முடியும், 100% பண்ண முடியும். பட் இது வந்து
தெரியல எனக்கு வந்து நான் எதிர்பார்த்ததை விட மோசமா இருக்குங்கிறது வந்து அவ்வளவா ஏற்புடையதாக எனக்கு இல்ல சார். அதாவது நீங்க எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது, அவர் வந்து ஒரு தீர்வையே சொல்லல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார நாங்க முடிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறாரு, அந்த வார்த்தையை எப்படி பாக்குறது? அதுதான் எனக்கு முரணாவே இருக்கு. அவர் இவ்வளவு மோசமா இருக்குங்கிறாரு, ஆனா அஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்க வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம், கரெக்டா நாங்க எங்க நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவோம், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்வது வந்து அது எப்படி எப்படி ஏற்புடையதாக இருக்கு? உங்களுக்கு நமக்கே முரணா இருக்கு இல்லையா? இவ்வளவு மோசமான ஒரு நிதி நிலைமையில நீங்க வந்து நிர்வாகத்தை கையில எடுக்கிறீங்க, கையில எடுத்துட்டு நான் அஞ்சு வருஷத்தை சரி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க. வாட் இஸ் த வேஸ் அண்ட் மீன்ஸ்? என்ன எந்த மாதிரி சரி பண்ண போறீங்க? எக்ஸ்ட்ரா கடன் வாங்க போறீங்களா? கடன் வாங்க முடியாது இதுக்கு மேல, ஏன்னா யூஆர் ஆல்ரெடி ஓவர் லிவரேஜ். உங்க உங்க டெட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஏற்கனவே. ஸோ இதுக்கு உங்க கிரெடிட் வர்த்தினஸ் சொல்லக்கூடிய உங்களுடைய கடன் திருப்பி கொடுக்கும் அந்த அந்த தரம், அந்த தரமும் வந்து மார்க்கெட்ல இறங்கி போச்சு. நோ ஒன் இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ. இதுக்கு மேல உங்களுக்கு யாரும் வந்து இது கொடுக்க போறது கிடையாது, உங்களுக்கு கடன் கொடுக்க போறது கிடையாது. அப்போ நீங்க வந்து என்ன மாதிரி இதை சரி பண்ண போறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறீங்களா? நீங்க வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, டாஸ்மாக மட்டுமே ரெவன்யூவா நம்பிட்டு இருக்கிறது அந்த காலம்லாம் மலையேறி போயாச்சு. ஏன்னா அதுக்கு அசோசியேட்டட் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது அதெல்லாம் வந்து நீங்க வந்து அசோசியேட்டட் காஸ்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நிற்காது பெருசா. ஏன்னா இப்போ குடிச்சு உடல்நிலை கெட்டு போனா அந்த அந்த குடிக்கக்கூடியவர் வந்து எங்க வந்து படுக்கிறாரு? அவர் வந்து இதுல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து படுக்கிறாரு. அப்போ மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேருக்கு நீங்க ஸ்பெண்டிங் அதிகமாகுது. குடிச்சிட்டு ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணா அங்க இருக்கக்கூடிய போலீஸ், அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டு, இந்த மாதிரி ஜுடிஷியரி அண்ட் போலீஸ்க்கு வந்து நீங்க அங்க எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் யூ ஹாவ் டு எக்ஸ்பெண்ட், அது அசோசியேட்டட் காஸ்ட் ஜாஸ்தி. அப்போ நீங்க ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, லாங் டேர்ம் சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்ன பண்ண போறீங்க? அந்த கேள்வி வருது இல்லையா? அதுதான் வெகுஜன மக்கள் கிட்ட, அதான் மக்கள் கிட்ட ரொம்ப வெளிப்படைத்தன்மையா திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்க சொல்லிட்டாரு, எங்களுடைய முதல்வர் சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட வந்து நம்ம டிரான்ஸ்பரா இருப்போம் அப்படின்றதுதான் நாங்க சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு. இல்ல அது கரெக்ட், அருமையா இருக்கட்டும், அதுதான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. என்ன நிதி நிலைமையோ சொல்லிட்டு போங்க. நீ இப்போ இந்த வெள்ளை அறிக்கை கிட்டத்தட்ட என்ன 20 வருஷம் கழிச்சா, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு சொல்றீங்க. இந்த 20 வருஷம் கழிச்சு இவ்வளவு த்ரெட் பேரா ஃபேக்ட்ஸ் அனலைஸ் பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 3 மந்த்ஸ் ஆர் எவ்ரி 6 மந்த்ஸ் உங்க ப்ராக்ரஸ் காட்டுங்க. இப்போ நீங்க வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா சல்யூஷனையும் வெளிப்படைத்தன்மையோட நீங்க சொல்லணும். 2,63,000 பெர் ஃபேமிலி கடன், மொத்த கடன் 5,70,000 கோடி. அவர் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்கணும், ஒரு ஒரு வருடமும் பட்ஜெட் துண்டு விழுந்ததை நான் டோட்டல் பண்ணி நான் வந்து அதே மாதிரி கடன் எவ்வளவு அதிகப்படியாயிருக்கு அப்படின்னு நான் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தா எனக்கு இதுவும் அதுவும் மேட்ச் ஆல 30,000-40,000 கோடி டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறாரு. அது அது ரொம்ப ஒரு கீ பாயிண்ட். இப்போ இந்த 5 வருஷத்துல மொத்த துண்டு, முதல் வருஷம் ஒரு 25,000 கோடி துண்டு விழுந்தது, 2வது வருஷம் 30,000 கோடி விழுந்தது, அந்த மாதிரி அதை டோட்டல் பண்ணீங்கன்னா நீங்க வாங்கின கடன், இந்த அதிமுக ஆட்சியை அமைக்கும் போது அவங்க என்ன கடன், மைனஸ் விட்டுட்டு போகும்போது என்ன கடன், அப்போ அதிகப்படி எவ்வளவு கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அது ரெவன் அந்த டிஃபிசிட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறாரு அவரு. அப்படி இருக்கும்போது இஃப் இட் இஸ் எ கிளியர் கேஸ் ஆஃப் கரப்ஷன், ரெக்கவர் தி மணி, எங்க போயிருக்கு அந்த காசு எல்லாம்? அண்ட் ரெண்டாவது இவ்வளவு கடன் உருவானதுக்கு காரணங்கள் என்ன? அந்த அந்த அனாலிசிஸும் இருக்கணும் இல்லையா? மாறி மாறி இலவசங்கள், இப்போ இப்போ டிவி கொடுத்து இவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க ஃப்ரீ டிவி அப்படின்னு சொல்லிட்டு, அது 3,750 கோடி அந்த அந்த அதோட அவுட்லே. அப்புறம் கலைஞரின் வீடு கட்டுற திட்டம்னு அவர் ஒரு மானியம் கொடுத்தார், 75,000 ரூபா மானியம் கொடுத்தார் ஒரு வீட்டுக்கு, கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடு அது. அதுக்கப்புறம் அதுக்கு போட்டியாக வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து நான் 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இவர் கொஞ்சம் ஏற்றினோடனே நான் 1,80,000 கொடுக்குறேன் அப்படின்னாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு நிறைய வீணடிச்சு தான் ஒரு பெரும் பங்கு இந்த இலவசங்களில் இருக்குங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அது அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு கட்சி மேலேயும் ஒரு 4 வருஷத்துல மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல, ஏன்னா ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் அவர்களால் நிதி நிர்வாகம் அல்லது இந்த இந்த பொருளாதார வளர்ச்சி எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுலே குறியா இருந்துட்டாங்க இந்த 4 வருஷத்துல. அதனால இது இவ்வளோ மோசமாக போயிருக்கலாம். பட் அதற்கு முன்னாடியும் காரணங்கள் இருக்கு இல்லையா? இவங்க வாங்கி வச்ச கடனுக்கும், நேற்று ஜெயக்குமார் சொன்ன மாதிரி இவங்க வாங்கி வச்ச கடனுக்கும் சேர்த்து தானே அவங்க வட்டி கட்டியிருக்காங்க. 89 கோடி ஒரு நாளைக்கு வட்டி கட்டுறோங்கிறீங்க. சரி, ரெண்டு பேரையும் சேர்த்து தானே, நம்ம ரெண்டு பேர் வாங்கின கடனுக்கும் சேர்த்து தானே கட்டியிருக்காங்க. இங்கே வட்டி கட்டுறதுக்கே கடன் கட்டிட்டு இருக்கோம். அது அது உங்களுக்கு தெரியுமா மாதேஷ், தெரியல, 33,000 கோடி கிட்டத்தட்ட வட்டி கட்டுறோம். அந்த வட்டியை கட்டுறதுக்கே கடனாக வாங்கி தான் கட்டிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிஎன்இபி டான்ஜெட்கோவோ அதே போல போக்குவரத்து துறையோ ஏறக்குறைய 500,000 கோடியில் வந்து கடனில் நிற்குது. அந்த சூழ்நிலையில இதை எப்படி மேலே எடுத்து கொண்டு வர போறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இதுல இருந்து விடுபட என்னென்ன நடவடிக்கைகளை ஒரு ஆய்வாளரா நீங்க சொல்லுங்க சார், என்ன நடவடிக்கையை திரு பிடிஆர் அவர்கள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல இவர் வந்து டெஃபினட்டா வந்து இந்த இதுல இது ஒரு அரசியலா சொல்லல பட் பொருளாதார இதுவா தான் அந்த ஆங்கிள் இருந்து தான் நான் சொல்றேன். இவர் கண்டிப்பாவே வந்து விலை ஏற்றப்படும் போக்குவரத்துக்கு உண்டான அந்த பஸ் ஃபேரோ இல்ல அந்த போக்குவரத்து துறைக்கான அந்த சார்ஜஸ் அதையே அது வந்து விலை ஏறும். அதுக்கப்புறம் மின்சாரத்துடைய விலை ஏறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் மோட்டர் வெஹிக்கிள் டாக்ஸ் அது முறைப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறாரு. அதோடைய விலை ப்ராப்பர்ட்டி அண்ட் மோட்டர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் ஏறும். இதெல்லாம் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த நீங்க கேட்டது ஆமா சொத்து வரி கூட சொத்து வரி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கேட்ட அந்த ஸ்பெசிபிக் கேள்விக்கு இந்த கார்பரேஷன்ஸை டர்ன் அரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா போக்குவரத்து துறையை முக்கியமா டர்ன் அரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரீனர் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட் எனர்ஜி நேற்று பார்த்தேன் எலக்ட்ரிசிட்டியில் ஓடக்கூடிய பஸ்கள் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணணும். அது ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடன்கள் எல்லாமே வந்து நான் ஃபைனான்ஷியல் கேரண்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய கேஷ் அவுட்ஃப்ளோ ஒன்றும் கிடையாது. இந்த டர்ன் அரவுண்ட் 5 வருஷத்தில் பாசிபிள் இல்லை. ஏன்னா அவ்வளவு அக்யூமுலேட்டட் டெட்டுன்னு சொல்லக்கூடிய அக்யூமுலேட்டட் கடன் அவ்வளவு இருக்குது. அதே மாதிரி மின்சாரத்துறை அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ரேஷனலைசேஷன் ஒன்று இருக்குது. இவங்க மின்சாரம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த எரிசக்தி வாங்குறாங்க இல்லையா, அந்த எரிசக்தி வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. ஒரு தனியார்கிட்டேருந்து 4 ரூபா யூனிட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 7 ரூபாய்க்கு வாங்கி அதை 3 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு பெருமளவு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கும் கஜானாவுக்கும். ஸோ அந்த பர்ச்சேஸை ரேஷனலைஸ் பண்ணணும். திரும்ப வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் ரினியூ பண்ணணும். முடிஞ்சதுன்னா இவங்களே அந்த சோலார் மூலமா வரக்கூடிய அந்த எரிசக்தியை வந்து இவங்களே அரசாங்கமே தயாரிக்கலாம். முதலீடுகள் வருமா அப்படின்னா வரும். உங்க திட்டங்கள் கரெக்டா இருந்ததுன்னா முதலீடுகள் வரும். ஐயா என்ன சொல்றாரு நேற்று அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு எங்களுக்கு வர ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வெறும் 0.45% ரிட்டர்ன் தான் வருது அப்படிங்கிறாரு. அதாவது 1% கீழே நாங்க போட்ட முதல்ல 1% கீழே தான் வருது அப்படிங்கிறாரு. அப்படி அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, நீங்கள் நிர்வாகிகளாக போடுறது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போடுறீங்க. தே ஆர் நாட் குவாலிஃபைட் டு ரன் அ பிஸ்னஸ். அவர்கள் தேசத்தை அவங்க தேர் ஒன்லி குவாலிஃபைட் டு ரன் அ கண்ட்ரி நாட் அ பிஸ்னஸ். நீங்கள் வந்து அதை பண்ணணும்னா ஒரு தனியார் மாடலில் அழகாக வந்து எம்பிஏ படித்தவங்களையும் ஒரு அதிகம் படித்தவங்களையும் ஒரு ப்ரைவேட் செக்டர் திங்கிங் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டார்னா தனியார் மயம் இல்லை. ஒரு தனியார் நிறுவனம் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி ஓட்டக்கூடிய புது புதுமையான திட்டங்களோடு கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களை நீங்க டாப்ல வைக்கணும். குவாலிட்டி பர்சனாலிட்டிஸ், குவாலிட்டி தகுதி வாய்ந்தவர்கள், குவாலிட்டி பீப்பிள் அண்ட் குவாலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்கள கொண்டு வரணும். நீங்க இவர் சிங்கப்பூர்ல இருந்திருக்காரு பிடிஆர் அவர்கள், அவருக்கு தெரியும் டெமாசக் ஹோல்டிங் அங்க ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அதுதான் சிங்கப்பூர் கவர்மெண்டோட கார்பரேட் ஆம். உலகம் ஃபுல்லா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க் முதற்கொண்டு அவங்க பாத்தீங்கன்னா அற்புதமா பிசினஸ் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அவங்களோடது தான். அது அந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கிற மெஜாரிட்டி கம்பெனிஸ் அவங்களோட தான். அரசு தன்னுடைய கார்பரேட் ஆமா ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதிலிருந்து பல நிறுவனங்களை தொடங்கி வேலை வாய்ப்புகள் வழங்கி சிங்கப்பூருடைய நாட்டுடைய வாழ்க்கை தரமே மேலே போயிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் புதுமையா யோசிக்கணும். அதை யோசிப்பாருன்னு நம்புறோம். பார்க்கலாம். இந்த 13ஆம் தேதி முதல் பட்ஜெட் தமிழ்நாடு அரசு திமுக அரசு கொண்டு வரப்போற முதல் பட்ஜெட் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு முன்னோட்டமா இந்த வெள்ளை அறிக்கை மூலமா உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? பெரிய அறிவிப்புகள் இவங்க எலெக்ஷன் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் பெரிய அளவு நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்காது. நான் ஒரு நேர்காணலுக்கு போயிருந்தபோது ஒரு அன்பர் சொன்னார், 1-2 விஷயங்களை தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் செய்வாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு 1-2 விஷயங்கள் மட்டும்தான் செய்யவே முடியும். ஆனால் ஆண்டுக்காண்டு இவங்க இதே மாதிரி தொடர முடியாது. ஏன்னா அட் சம் பாயிண்ட் எல்பி க்வெஸ்டின். அதே மாதிரி வரிகள் ஏறும். நான் உங்களுக்கு முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி மின்சாரத்துடைய கட்டணம் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து வரி ஏறும். மோட்டர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ஏறும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதான் டிக்கெட் செல் பஸ் ஃபேர் ஏறும். பஸ் ஃபேரில் வந்து நீங்கள் இதை அனௌன்ஸே பண்ணியிருக்க வேண்டியதில்லை. எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி நேற்று சொன்னதில் இன்னொரு முரண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நம்ம நேரத்துக்கு நடத்துறதுனால 2,750 கோடி நஷ்டம். உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனதே திமுக தான். ஏன் போனாங்கன்னு தெரியல. இப்போ வந்து திரும்ப அதனால் நஷ்டம் அப்படிங்கிறாரு. அது கூட ஓகே. பட் பெருசா வந்து நீங்க எதிர்பார்ப்புகள் வைக்க வேண்டாம். முறைப்படுத்திட்டு நடத்துங்கன்னு தான் சொன்னாங்க அவங்க. கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறதே முறைப்படுத்தாம இவங்க நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆமா, பட் அங்க உங்களுக்கு தான் ஜுடிஷியரி டிலேஸ் தெரியும் இல்லையா. ஒரு 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 விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்துருச்சுன்னா அது நாளைக்கே இல்ல 2 நாள்ல தீர்ப்பு வரப்போறது கிடையாது. அது இழுக்கும். அதனால வந்து ஒரு ப்ராப்பர் கிரவுண்ட்ஸோட அதை பண்ணிருக்கணும். பட் பண்ணாம விட்டுட்டாங்க. தட் இஸ் ஓகே.
இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நீங்க பெரிய நான் ரொம்ப எதிர்நோக்கிறது என்ன அப்படின்னா, வருமானத்தை கூட்ட இவர்கள் வரி அதிகரிப்பை தவிர வேற என்ன செய்ய போறாங்க? அதுதான் அங்கதான் என்னுடைய எய்ம். நான் பாக்குறது அங்கதான். நீங்க இப்ப வருமானம் வீழ்ந்து போச்சு, ப்ரொடக்ஷன் வீழ்ந்து போச்சு, உங்களுக்கு ஜிஎஸ்டிபி விழுந்து போச்சு, இதெல்லாம் தூக்கி நிறுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ண என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க? வரி வரியை ஏற்றுவது மட்டும் சொல்யூஷன் இல்ல. ஏற்கனவே கடன் சூழ்நிலை சுமைகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிதி. அவர் தனிப்பட்ட முறையில பிடிஆர் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து உலகத்துல நிறைய பார்த்தவர், நிறைய டிராவல் பண்ணிருக்காரு, பல இடங்கள்ல வேலை செஞ்சிருக்காரு. நேற்று அவரே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுக்கு மேல வந்து ஃபைனான்சியல் செக்டர்ல தான் இருந்திருக்காரு அவரு. அதனால வந்து மித்த படித்தவரும் கூட. பிளஸ் அவருக்கு அந்த பொருளாதார ஆலோசகர் டீம் ஒன்று போட்டிருக்கிறாரு, அது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அவங்க அட்வைசஸையும் கேட்கணும். புதுமையாக திங்க் பண்ணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து இந்த இப்போ இருக்கிற நிதி நிலைமையிலேருந்து நீங்கள் டைட் ஓவர் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் சொல்யூஷன்ஸ்லாம் இதுக்கு பத்தாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் யோசிக்கணும். கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த ரெகுலர் மென்டாலிட்டிலேருந்து வெளியே போய் வேற என்ன புதுமையாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். அப்படி செய்யணும், இவர் செய்வார் அப்படிங்கிற யோஜனை எனக்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பியூரோக்ரசி சொல்றத கேட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பட்ஜெட்டையும் அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் திங்கிங் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த டாப். இந்த நிதியமைச்சர்கிட்டேருந்து அந்த ஐடியா வரணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றவங்க தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாரு, 26 பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குங்கிறாரு. அதெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணி கட் டவுன் பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு பேர்டன் தான், அதிகப்படியாக உங்களுக்கு வந்து இன்னும் பட்ஜெட்ல வந்து ஸ்ட்ரெயினை கிரியேட் பண்ணிக்கிட்டே போகும். அது தேவையில்லைனா மூடிடுங்க, இல்லை வேற மாதிரி ஃபார்மேட்ல டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க, அது திருப்பி லாபத்தில் இயக்க முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி நீங்க வந்து யோசிக்கணும். செய்வாருன்னு நம்புறேன் நான், பார்க்கலாம். 13ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் தெரியும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு. பட்ஜெட் வந்த பிறகும் உங்களோட பேசுவோம். இணைப்பு பேசியமைக்கு நன்றி திரு வெங்கட் சார். நன்றி மாதேஷ்.